சிக்கிம் அருகே சீனாவை ஒட்டிய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய பாதுகாப்பு படையினரின் ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆய்வு மேற்கொண்டார். சுக்னா என்ற இடத்தில் அமைந்துள்ள ராணுவ தலைமை அலுவலகத்தை பார்வையிட்டு அமைச்சர் ராணுவ அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். டார்ஜிலிங் மாவட்டத்தில் உள்ள திரிசக்தி என்று அழைக்கப்படும் இந்திய ராணுவ தளத்திற்கு சென்ற அவர் ராணுவத்தின் தயார் நிலையை மற்றும் கிழக்கு லடாக் பகுதியில் நிலவும் சூழல் குறித்து ஆய்வு செய்தார். 2 நாள் பயணமாக சென்றுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராணுவத்தினருடன் தசரா பண்டிகையை கொண்டாடுகிறார். அமைச்சர் ராஜ்நாத் சிங்குடன் ராணுவ தளபதி MM நரவானேவும் உடன் சென்றார். சிக்கிம் மற்றும் அருணாச்சல பிரதேச எல்லைப்பகுதியில் சுமார் 3500 கிலோமீட்டர் வரை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் அங்கு பாதுகாப்பு பணியில் உள்ள ராணுவத்தினருடன் அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துரையாடினார். நாட்டின் எல்லைப்பகுதிகளை அர்ப்பணிப்புடன் பாதுகாக்கும் ராணுவத்தினரை அமைச்சர் பாராட்டினார். ஒட்டுமொத்த நாடும் ராணுவத்தினரின் சிறப்பான பணியால் பெருமையடைகிறது என்று அப்போது அவர் குறிப்பிட்டார். அவர்களுக்கு விஜயதசமி வாழ்த்துக்களையும் அமைச்சர் தெரிவித்துக் கொண்டதாக பாதுகாப்பு அமைச்சக ட்விட்டர் செய்தி தெரிவிக்கிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், டுவிட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.